கடந்த ஏப்ரல் மாதம் 2018 நடந்த கோடிக்கணக்கானோர் பார்த்து ரசித்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிற குகட்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளராக இருப்பவர் தான் பி கோபால். எப்பவுமே எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அங்க தன்னை முன்னிலப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளத்தோட, உதவின்னு கேட்டால் அதை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் செய்ய முடியாது அப்படின்னு அலட்சியமாக இருக்கிற காவல்துறைக்கு மத்தியில் உதவின்னு கேட்காமலே செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு காவலர். இப்போ மட்டும் இல்லைங்க, இவர் ஸ்கூல் படிக்கும்பொழுதே தான் கூட படிக்கிற சக மாணவர்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை செய்வாராம். இவருடைய ஊரில் கூட யார் என்ன உதவி கேட்டாலும் ஓடி ஓடி போய் செய்வாராம். இதனால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கோபாலை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோபாலுடைய அப்பா அம்மா கிட்டேயும் நிறைய பேர், இருந்தா உன் மவ மாதிரி இருக்கணும், படிப்புலையும் கெட்டிக்காரனா இருக்கிறான், யார் என்ன உதவி கேட்டாலும் மறுக்காம செய்கிறான் அப்படின்னு தன்னுடைய பிள்ளையை பத்தி மற்றவங்கெல்லாம் பாராட்டும் பொழுது கோபாலுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும். அதே சமயத்துல ஒரு விதத்துல அவங்களுக்கு பயமாவும் இருந்துச்சு. காரணம், ஒருவேளை இவன் சினிமாவை பார்த்து பார்த்து அதில் வர ஹீரோ மாதிரி நம்மளை காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதே சமயத்தில் இவன் யாருக்காவது உதவி செய்ய போய் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலர்னால இவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்துருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு வழியாக ஸ்கூல் படிப்பும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு இவனை எப்படியாவது போலீஸ் ஆக்கிடணும், அப்போ தான் இவனுடைய கேரக்டருக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை செஞ்சு ஒரு வழியாக இவரை போலீஸாகவும் மாற்றிடுறாங்க. ஸோ கோபால் வந்து ஒரு வழியாக போலீஸ் ஆகிடுறாரு. உதவி அப்படிங்கிறது இவருடைய ரத்தத்திலே ஊர்னது அப்படிங்கிறதுனால டெய்லியும் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ இப்படி தான் கடந்த ஏப்ரல் மாதம் 2018 தன்னுடைய டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு வயசான பாட்டியை வந்து பார்த்துருக்காரு. உடனே வண்டியை நிப்பாட்டி தான் கிட்டே இருந்த சாப்பாடு பொட்டலத்தை எடுத்து கொண்டு போயிட்டு அந்த பாட்டி கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பாட்டி சாப்பாடை வாங்கி வச்சுட்டு, உன்னைய பார்க்கும்போது என் பிள்ளைய பார்க்குற மாதிரியே இருக்குப்பா, என் பையனும் இதே மாதிரி தான், உன்ன மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தான் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வருவான், அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, சரி அப்படின்னு அவனை போய் பார்த்தா அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை கொடுத்தாங்க. என் பையன் இன்னும் சாகலை, நான் நம்பவே மாட்டேன், என் பிள்ளை இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னதையே சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. சரிம்மா நீங்கள் அழாதீங்க, என்ன வந்து உங்களுடைய மகனை நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோடைய கண்ணையை தொடச்சி விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை அந்த பாட்டிக்கு ஊட்டி விட்டுருக்காரு கோபால். ஸோ இந்த சம்பவத்தை அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தினர் ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதவின்னு கேட்டால் கூட அதை செய்யக்கூடிய இடத்துல இருந்தும் செய்ய மறுக்கிற இந்த காலகட்டத்தில் ஓடி ஓடி போய் உதவி செய்கிற கோபாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய காம்பாஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.